நண்டு வறுவல் இந்த மாதிரி செஞ்சா சமைக்கும் போதே சாப்பிடணும்னு தோணும். நம்ம வீட்டில் செஞ்சா நாலு வீடு தள்ளி கூட வாசம் வரும். சுட சுட சாதத்துல இந்த மசாலா போட்டு பிரட்டி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும், சொல்ல வார்த்தையே இல்லை. நண்டு மசாலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாயிரா ஆஷிக். சீ ஃபுட்ல மட்டும் இல்ல, நான்வெஜ்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது நண்டு தான். அதுவும் இந்த மாதிரி நண்டு மசாலா செஞ்சா எங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கோர்ஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணக்கூடிய மசாலா அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ அளவு நண்டுக்கு சரியா இருக்கும். அரைச்ச மிளகு சீரகத்தோட 20 போல சின்ன வெங்காயம் முறிச்சு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா சூப்பரா இருக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட நல்ல பழுத்த தக்காளி 2 தக்காளி போல சேர்த்துக்கோங்க. பெருசா இருந்தா 2, மீடியம் சைஸ் அல்லது சின்னதா இருந்துச்சுன்னா 3 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. முழு பூண்டோட மேல் தோலை மட்டும் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு 10-15 பல் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பூண்டுக்கும் தனித்தனியா வந்து தோல் உரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இது கூடவே ஒரு 2-3 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்காமலும் செய்யலாம், சேர்த்து செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி வந்து நம்ம தாளிக்கும் போது மறுபடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நைஸாக அரைச்சி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். புதினா, மல்லி, கருவேப்பிலை ஃபஸ்ட்டே சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மசாலாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, புதினா, மல்லி சேர்த்து லைட்டாக அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து தனித்தனி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். நான் வந்து எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சி விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு வறுவலை சுற்றி அந்த சாந்து நல்லா நிறைய ஒட்டிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் போது தான் நம்ம சாதத்தோடலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். அதுக்கான மசாலா தான் இது. நண்டு வாங்கி குழம்பு வச்சு சாதத்தோட போட்டு சாப்பிடறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு நண்டு வறுவல் செஞ்சு அதுல வர சாந்தோட நீங்க சாதத்தோட போட்டு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் மசாலா சேர்த்தாலே நிறைய சாதத்துல போட்டு பரட்டி சாப்பிடலாம். இன்னைக்கு நண்டு வறுவல் செய்யறதுக்கு நான் வந்து கடல் நண்டு தான் எடுத்திருக்கேன். எந்த ரகம் நண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வயல் நண்டா இருந்தாலும் அதுல கூட செய்யலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கூடவே கொஞ்சமாக பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கணுன்றதுக்காக எண்ணெயிலேயே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக கூடாது, அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே இந்த மாதிரி மிளகாய் பொடி எண்ணெயில் போட்டு செய்யும் போது இந்த டிஷ் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கனால அடி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. மசாலா எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகி திரும்பவும் அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக வெளியே விட ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க நண்டை இது கூட சேர்த்துக்கலாம். நண்டு மீடியம் சைஸாக இருந்ததுனால நான் வந்து இதோட காலெல்லாம் உடச்சி சேர்க்கல. நீங்கள் வந்து கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த நண்டோட காலெல்லாம் வந்து தனியாக உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அடியோட பரட்டி விட்டுக்கோங்க. நண்டு வந்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதில் நல்லா வதங்கி வரணும். எப்போதுமே நண்டு வந்து இந்த மாதிரி கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 கரண்டி வச்சு நல்லா அடியோட திருப்பி விட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நல்லா பரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து இந்த மாதிரி கையால் நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. நண்டு சீக்கிரமாகவே வெந்துடும், ஸோ அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டால் போதும். நம்ம தெளித்த தண்ணி இந்த மசாலாவோட லைட்டாக கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நண்டு வெந்து வர வரைக்கும் மசாலா அடி பிடிக்காம இருக்கும், நண்டோட மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வேக விட்டுருங்க. இது எப்படி நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாறி வந்திருக்கும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கடைசியாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனீங்கன்னா நல்லா கம கமன்னு டேஸ்டான சூப்பரான நண்டு வறுவல் ரெடி. நண்டில் குழம்பு வைக்கிறத ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி நண்டு வறுவல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. நண்டுனா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். சீ ஃபுட்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அல்லது நான்வெஜ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வேற என்ன ரெசிபி வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.